ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டோனு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விலாக் தான் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு காலையிலேயே வந்து அணுவோட ஸ்கூல் பேகெல்லாம் ஊற வைக்கலாம் அப்படின்னு சர்ப் பொடி வந்து போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன் இனி பேகெல்லாம் ஊற வச்சுட்டு தான் போய் காலையில் டிஃபனே செய்யணும் இனி ஸ்கூல் வந்து ஜூனில் தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் அதனால சரி பேகெல்லாம் வாஷ் பண்ணி பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு பேகெல்லாம் ஃபஸ்ட்டு ஊற வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் போய் டிஃபன் செஞ்சுட்டு வந்து துவச்சி போட்டுடலாம் அப்படின்னு ஊற வச்சிட்ருக்குறேன் காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா கடலை மாவு தோசை தான் ஊற்ற போகிறேன் இட்லி மாவெல்லாம் இல்லை இட்லி மாவு இல்லாத சமயத்துக்கு இந்த கடலை மாவு தோசை வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க வீட்டில் கடலை மாவு இருந்தாவே போது டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த தோசையை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க நான் எப்படி இந்த தோசையை வந்து செய்வேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் கடலை மாவு தோசைக்கு இப்போ அரைக்கிறதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் பேர் வந்து அரைக்காமல் குட்டி குட்டியாக வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்குவாங்க அதை விட இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள் தோசை நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவு கடலை மாவு நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம் அது கூட அரைச்சி வச்ச வெங்காய தக்காளி பேஸ்ட்டியும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் ஓமம் அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக தழை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் கடலை மாவு கரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தோசை ஊற்றணும்னு இல்லை இந்த மாவு கரைச்ச உடனே நம்ம தோசை ஊற்றிடலாம் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போ எப்பயும் போல் ஊற்றுற தோசை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக ஊற்றிக்கிங்க அந்த தோசை மாதிரி இது மொறு மொறுன்னு வராது ஆனால் சாப்பிட்றக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் பொறுமையாக தான் நம்ம சுடணும் ஆனால் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கார சட்னி எல்லாம் நல்லாவே இருக்கும் இல்லை சும்மா சாப்பிட்றதுக்கு கூட நல்லா தான் இருக்கும் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கிறேன் இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு தோசை கூட நான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் எப்போயும் போல் இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு இது மேலேயே கூட நீங்கள் முட்டை ஊற்றி கொடுக்கலாம் இல்லாட்டி இட்லி பொடி இருந்தால் கூட தூவி கொடுக்கலாம் அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இட்லி மாவு இல்லைங்கிற கவலையே வேண்டாம் கடலை மாவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த தோசையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி தோசை ஊற்றி சாப்பிட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க எங்களோட காலையில் டிஃபன் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிருச்சு கடலை மாவு தோசையும் தேங்காய் சட்னியும் இப்போ டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் போய் பேக்கை துவைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது காட்டுறேன் உங்களுக்கு அணுக்கு வந்து ரெண்டு ஸ்கூல் பேக் ஒரு லன்ச் பேக் அது தான் நான் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்கூல் பேக் இருக்கங்காட்டி நான் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருவேன் இப்போ இதை துவச்சி காய போட்டுறலாம் இப்போ நம்ம முலாம்பழ ஜூஸ் போட்டுக்கலாம் இதை வந்து முலாம்பழம்னு சொல்லுவாங்க கிர்ணி பழம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த முலாம்பழ சீசன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பழம் கிடச்சிச்சின்னா வாங்கி ஜூஸ் போட்டு குடிங்க நல்லா குளிர்ச்சி தரும் இப்போ வர சம்மர் சீசன் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் கண்டிப்பாக இதை வாங்கி சேர்த்துக்கோங்க இது கட் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸி பாருங்கள் அப்படி லைட் ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே ஒரு கரண்டியோ அல்லது ஒரு ஸ்பூனோ வச்சு உள்ள இருக்கிற அந்த விதையை வந்து அப்படியே எடுத்துருங்க முளாம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் இதை அப்படியே எடுத்து நம்ம கரும்பு சர்க்கரையில் கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த முலாம்பழத்தையெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு ஜூஸர் எல்லாம் தேவைப்படாதுங்க நம்ம கிட்ட இருக்கிற நார்மல் மிக்சி ஜார்லேயே வந்து நம்ம அடிச்சுக்கலாம் உங்களுக்கு பால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு டம்ளர் இதில் சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி பால் எதுவும் சேர்க்க போகிறதில்ல வெறும் சர்க்கரையும் தண்ணி மட்டும் ஊற்றி தான் அடிக்கப் போகிறேன் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிங்க ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கரும்பு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி அவ்வளோதான் இப்போ இதை நம்ம ஜூஸாக அடித்து எடுத்துக்கலாம் நான் இதில் ஐஸ் கட்டி எதுவும் போடலை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஐஸ் கட்டி கூட போட்டு அடிச்சுக்கலாம் நான் குழந்தைகள்லாம் குடிக்கிறங்காட்டி ஐஸ் கட்டி போடலை அவ்வளோதான் சூப்பரான ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு சிலர் வந்து இந்த முலாம்பழத்தை வந்து வாங்கவே மாட்டாங்க வாங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது கண்டிப்பாக இந்த பழம் கிடச்சா வாங்கி ஜூஸ் போட்டு குடிங்க உடம்புக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி இந்த சம்மர் சீசனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எந்த பழம் கிடைக்குதோ அந்த பழத்தில் வந்து கண்டிப்பாக ஜூஸ் போட்டு குழந்தைகளுக்கு வந்து கொடுங்க அவ்வளோதான் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த முலாம்பழத்தை வாங்கி ஜூஸ் போட்டு குடிங்க இன்றைக்கி பார்த்த கடலை மாவு தோசையும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் டோனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ